ஹாய், ஆஸ்க் எம்எஸ்டிஎம் சீரீஸ்க்காக கேள்விகளை கேட்டதுக்கு நன்றி. நான் டாக்டர் ஜெயபாஸ்கர். நான் ஒரு லாப்ரோஸ்கோபி மற்றும் பொது அறுவை சிகிச்சை நிபுணர். ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் அம்பிளிகல் ஹனியா ஆஃப்டர் சி செக்ஷன் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். வி ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம் அண்ட் டோன்ட் நோ வாட் டு டூ வித் தட். பிரசவத்திற்கு பிறகு இல்லைனா சிசேரியன் ஆப்ரேஷனுக்கு பிறகு ஹர்னியா வராமல் தடுக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக வந்து அதை தடுக்கிற வழிமுறைகளை பண்ணோம் அப்படின்னா அதை ஓரளவுக்கு தடுக்க முடியும். இதுக்கான பதிலில் வந்து நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா ரெண்டு தலைப்பு கீழே கொடுக்க போகிறேன். ஒன்று, என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது. முதல்ல செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கனமான பொருட்களை தூக்கக்கூடாது. கனமான பொருட்கள்னால் குழந்தையோட கனமான பொருட்களை கண்டிப்பாக தூக்கக்கூடாது. அதை தூக்கும்போது கண்டிப்பாக குத்தங்கால் வைத்து உட்கார்ந்து முதுகு தண்டு நேராக வச்சு அப்புறமா தான் வந்து தூக்க வேண்டியது இருக்கும். இல்லைனா வயிற்றுப்பகுதியில் அதிகப்படியான ப்ரெஷர் ஏற்படும், அதனால் ஹெர்னியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஜாஸ்தியாகுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லோரும் படுக்கையிலேருந்து எந்திரிக்கும்போது உட்கார்ந்து எந்திரிக்கும்போது அப்படியே நேராக எந்திரிப்பாங்க. அப்படி எந்திரிக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அது எந்திரிக்கும் போது ஒரு பக்கவாட்டில் சாய்ந்து கைகளை ஊனி பொறுமையாக தான் எந்திரிக்கணும். மூணாவதான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல மூச்சு பிடித்து செய்யக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். எடுத்துக்காட்டாக முக்கி மலம் கழித்தல், முக்கி சிறுநீர் கழித்தல், இல்லை அதிகப்படியான வந்து கனமான பொருட்களை தூக்குதல், இது போன்ற செயல்களை கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். அப்புறம் குறிப்பிட்ட ஒரு செயலை மட்டும் மீண்டும் மீண்டும் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்கணும். எடுத்துக்காட்டாக குனிந்து நிமிர்வது, பக்கவாட்டுக்கு பக்கவாட்டு திரும்பி திரும்பி சில வேலைகளை செய்வது, இது போன்ற வேலைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். செய்யக்கூடியவை தலைப்பு கீழே சில விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான புரதச்சத்து மிக்க சரிவிகித உணவு. கண்டிப்பாக வந்து புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதச்சத்து கண்டிப்பாக அதிகப்படியாக எடுத்துக்கணும். அது வந்து குழந்தைக்கு பால் சுரக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும், அவங்களோட தசைகள் வந்து வலுவடைகிறதுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல நடைப்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் செய்ய முயற்சி பண்ணணும். அது வந்து உடலில் இருக்க எல்லா தசைக்கும் வலுவை சேர்க்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, உடல் பயிற்சி. உடல் பயிற்சி எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 6 வாரம், குழந்தை பிறந்த பிறகு 6 வாரம் கழித்து தான் வந்து உடல் பயிற்சி ஆரம்பிக்கணும். அது இயற்கையான சுகப்பிரசவமாக இருந்தாலும் சரி, சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்தாலும் சரி, கண்டிப்பாக 6 வாரம் கழித்து உடல் பயிற்சி ஆரம்பிக்கணும். உடற்பயிற்சியை வந்து பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ வயிறு என்பது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க உறுப்பு எல்லாம் நிறைஞ்சு ஒரு பலூன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த பலூனை பாதுகாக்கிறது சுற்றியும் தசைகள் இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா டயஃப்ரம் சொல்லக்கூடிய சுவாசம் சம்மந்தமான மசில்ஸ் இருக்குது. முன் பக்கத்துலேயும் பக்கவாட்டிலையும் நிறைய தசைகள் இருக்குது. பின் பக்கத்தில் முதுகு தண்டு அதோடு சேர்ந்த தசைகள் இருக்குது. கீழ்ப்பக்கம் இடுப்பெலும்பு அதோடு சேர்ந்த பிறப்புறுப்பு சம்மந்தமான தசைகள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் வயிற்றுப்பகுதியை பராமரிச்சுட்டு வருது. ஸோ இதில் எல்லாமே வந்து சரிவிகிதமாக பலமாக இருக்கணும். எல்லாமே ஒன்று ஜாஸ்தியாக வேலை செஞ்சு ஒன்று கம்மியாக வேலை செய்யுது அப்படின்னா கண்டிப்பாக ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய. இதெல்லாமே வந்து பேலன்ஸ்டாக பயிற்சி பண்ணணும். இதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 8 எக்ஸசைசஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல சுவாச பயிற்சி. சுவாச பயிற்சியில் 2 இருக்குது. ஒன்று, படுத்த நிலையிலே பண்ணலாம். இதை செய்யும்போது நல்லா ஆழமாக மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுக்கும்போது நம்ம வயிறு பகுதி வெளியே வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிற அந்த தசையை பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி 10 தடவை பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும், சரிங்களா? ரெண்டாவது சுவாச பயிற்சி பார்த்திங்கன்னா மூச்சு இழுக்கணும், அதே சமயத்தில் நம்மளோட வயிறு பகுதியும் உள்பக்கமாக இழுக்கணும், சரிங்களா? இது ரெண்டாவது சுவாச பயிற்சி. இது ரெண்டுமே சுவாச பயிற்சிகள். அப்புறம் வயிறு தசைப்பகுதிகளை வந்து பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நேராக படுத்துக்கணும். படுத்துட்டு முட்டி ரெண்டுத்தையும் மடித்து வச்சுக்கிட்டு நம்மளோட முதுகு தண்டு பகுதி முழுவதுமாக தரையில் படும்படி படுத்துக்கொள்ளணும். படுத்துக்கிட்டு நம்ம வயிறு பகுதியை உள்பக்கமாக இழுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாலே போதும். அடுத்த வயிறு சம்மந்தமான பயிற்சி பார்த்திங்கன்னா, நேராக படுத்துக்கிட்டு முதுகு தண்டு தரையில் படுற மாதிரி படுத்து 2 முட்டியை மடிச்சுட்டு ஒரு முட்டியாக நெஞ்சுக்கு பக்கம் கொண்டு வரணும். இதனோட படத்தை உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே கொடுத்துட்றேன், பாருங்கள். அடுத்து பிறப்புறுப்பு சுற்றி இருக்கிற தசைகளை பயிற்சி பண்ணணும். அது வந்து ரொம்ப எளிமையாக பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம மலம் கழிக்கும் போதும் சிறுநீர் கழிக்கும் போதும் அது வராமல் தடுக்கிறதுக்கு தசைகள்லாம் சுருக்கம் இல்லைங்களா, அந்த செயலை
தொடர்ந்து பண்ணணும், விட்டு விட்டு பண்ணணும். அது வந்து ஒரு நாளைக்கு 30 தடவை பண்ணணும், மூணு வேலையை பிரித்து பண்ணணும், இதை பண்ணணும். அப்புறம் பெல்விக் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது புரியறதுக்காக உங்களுக்கு படம் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முதுகு தண்டுக்கான பயிற்சிகளை பண்ணணும், அதற்குரிய படங்கள் இருக்குது, இந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், இதை பார்த்தாலே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சு நீங்களே பண்ணணும். இந்த எக்ஸசைசஸ் கண்டிப்பாக கவனமாக பண்ணணும். இந்த பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வயிறு தசைகளெல்லாம் வலுவடையும், ஹெர்னியா வராமல் ஓரளவுக்கு தடுக்க முடியும். நீங்கள் கேட்ட கேள்விப்படி ஏற்கனவே உங்களுக்கு ஹெர்னியா ஏற்பட்டிருந்தால் இந்த உடற்பயிற்சி, இந்த உணவு முறைகள் கண்டிப்பாக வந்து கை கொடுக்காது. நீங்கள் ஏதோ ஒரு நல்ல லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து நீங்கள் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லேப்ரோஸ்கோபி மூலமாகவே அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டிங்கன்னா தழும்பு வலி ரெண்டுமே இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் இதிலேருந்து குணமடையலாம். உங்கள் கேள்விக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் அளிச்சிருக்கேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து பதிலளிக்கிறேன். நன்றி.